ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நம்ம ஊரடங்கு உத்தரவு வந்து மே 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம், என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 20 அப்புறம் வந்து ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அந்த லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்காத விஷயங்கள் 9 இருக்குது, பர்மிஷன் கொடுத்த விஷயங்கள் 19 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நம்ம 28 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அதனால் வந்து நான் ஒன் பை ஒன் அப்படியே வேகமாக சொல்லிட்டே வரேன். ஸோ என்னென்ன அப்படிங்கிறது கவனிச்சு கேட்டுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இது வந்து நான் நியூஸ்ல இருக்கிறது அப்படியே சொல்றேன். ஸோ மற்றபடி இது ரெஃபர் பண்ணி ரொம்ப டீட்டெயிலான ரிப்போர்ட்லாம் கிடையாது, என்ன அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட ஒன்றா சொல்லி வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மிஷன் கொடுக்காத விஷயங்கள். ஸோ இந்த 9 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ரயில் ஃப்ளைட் இதுக்கு எதுக்குமே பர்மிஷன் கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணால் அது மூலிமா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது அப்படிங்கிறனால வந்து இதுக்கு எதுக்குமே பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ், அதாவது வந்து எஜுகேஷனல் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் காலேஜ் இது மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் காலேஜில் ஓப்பன் பண்ணால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போவாங்க, அப்புறம் யாருக்காவது நோய் அடிச்சுட்டு வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னால வந்து இதுக்கும் பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தான் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ்லாம் வந்து வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வந்து படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோலாம் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறது கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால வந்து ஸ்கூல் காலேஜ் எதுக்குமே பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டுக்கும் அண்ட் வந்து டிஸ்ட்ரிக்கும் இடையில இருக்கிற பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இடையில வந்து எந்த ஒரு போக்குவரத்தும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்டர்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கம்பெனிஸ்க்குமே, அதாவது வணிகம் சம்மந்தமான எந்த ஒரு கம்பெனிஸ்க்குமே வந்து பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு, அதாவது வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்த ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீங்கள் இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வந்து ஆட்டோ டாக்ஸி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இயங்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆறாவது விஷயம் வந்து மால், தேட்டர், ஜிம், ஸ்விம்மிங் ஃபுல் அண்ட் பார்க் அண்ட் பார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபங்கள், ஸோ இதெல்லாம் வந்து இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக ஒன்றா கூடுற இடங்கள், ஸோ அதனால் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. ஸோ விழாக்கள் நிகழ்ச்சிகள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில், அதாவது வந்து கல்யாண நிகழ்ச்சிகள் வந்து அது வந்து ஆல்ரெடி மட்டும் சொல்லியிருப்பாங்க, வார்ன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து எது ஃபிக்ஸ் பண்ணாங்க எப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம், காது குத்து, அப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியமும் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மதம் சார்ந்த எந்த விஷயமும் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயில்கள், ஸோ கோயில், சர்ச்சு, மசூதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த மதம் சார்ந்த விஷயம் வழிபடுத்தலங்கள் எதுவுமே ஒன்றா இருக்கக்கூடாது, அது இல்லை வந்து மக்கள் கூடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இறுதி சடங்கு, ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ இது பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, பட் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 பேர் தான் இருக்கணும், 20 பேருக்கு மேலே வந்து அந்த ஆட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 9 விஷயங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்காத விஷயங்கள். ஸோ அதுதான் வந்து வேற என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பர்மிஷன் கொடுத்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தான எந்த ஒரு விஷயங்களும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருட்கள் வந்து விளைவிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வயலுக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அதை கொண்டு போய் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, லாரியில் வந்து அனுப்பி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மீன் தொழிலில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடலில் இருக்கவங்க மேக்ஸிமம் போகலாம், பட் ஆற்றுல இந்த குளத்தில் இந்த மாதிரி பிடிக்கிறவங்களாம் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நேரத்தில், பட் வந்து மீன் தொழிலுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டீ, ரப்பர், காஃபி இந்த மாதிரியான ரப்பர் இந்த எஸ்டேட்டில் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து 50% ஆட்கள் மட்டும் வச்சு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வேலை செய்கிறவங்க 100 பேர் எல்லாருமே வரக்கூடாது, ஸோ 50% முக்கியமான ஆட்களை மட்டும் வச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம் வந்து பால் கொள்முதல் வந்து எப்பவும் போல நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ மட்டும் கிடையாது, ஊரடங்கு உத்தரவு ஆரம்பிச்சிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே பால் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நார்மலாக மக்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அடுத்து அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்ஸ், ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். பேங்க்லாம் வந்து அந்த நார்மலான டைம் பேங்க் வந்து எத்தனை மணிக்கு டைம் கொடுக்குறாங்க, ஸோ அந்த டைம் வந்து எவ்வளோக்கு மூலம் இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பேங்க் சம்மந்தமான விஷயம் எது ஒன்றா நம்ம போய் பார்க்கலாம். ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால வந்து இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக ஏதாவது கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு வச்சா வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் லைவ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க சொல்லலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைனுங்கிறனால வந்து அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், நம்ம பார்த்து என்னென்ன பண்ணிக்கலாம். ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 100 நாள் வேலை செய்யறது கீழே வேலை செய்யறவங்க வந்து வேலை செய்யலாம், பட் வந்து அதுவுமே வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து உரிய பாதுகாப்போடு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பெட்ரோல் பங்க்ஸ் எப்பவும் போல இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸு, ட்ரெயின் அண்ட் வந்து ஃப்ளைட்டு, ஸோ இதெல்லாம் வந்து சரக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து போகலாம் அப்படின்னா சரக்குனா வந்து ட்ரிங்க் கிடையாது, இந்த முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு போகுது, மார்க்கெட்ஸ் வந்து காய்கறி கொண்டு போகிறது, அப்புறம் வந்து வேறு மெடிசின் கொண்டு போகிறது, இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் வந்து
கொண்டு போகிறதுக்கு தாராளமாக இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்தாவது சீன் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தமான எல்லாமே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஹாஸ்பிட்டல், ஃபார்மசி, அப்புறம் வந்து மெடிக்கல் லேப், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 11வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து தொழிற்சாலைகள், அதாவது வந்து உங்கள் ஊர் இருக்குது அப்படின்னா ஊருக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு மெக்கானிக் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து ஊரடங்கு உத்தரவுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊருக்குள்ளே தான் இருக்கணும், அது தள்ளி வந்து நீங்கள் அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வெளியில், அதாவது மாவட்டத்துக்கு வெளியில் போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த ஊரடங்கு உத்தரவு எங்கே இருக்குதோ ஸோ அதுக்குள்ளே மட்டும், அதாவது உங்கள் ஒரு கிராமம் இருக்குன்னா உங்கள் கிராமத்துலாம் வந்து இருந்துச்சுன்னா எங்களே தாராளமாக ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐடி கம்பெனியில் 50% ஆட்கள் மட்டும் தான் வேலை செய்யணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலைக்கு யார் தேவையோ அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். மீதி வயதுக்கு வந்து இங்கே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து பர்மிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சப்போஸ் வீட்டிலேருந்து ஒரு யாரும் ஒர்க் பண்ண முடியலனா அவங்கள வேலைக்கு கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் வீட்டில் ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்கள மட்டும் வீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 13வது விஷயம் வந்து கிராம சம்பந்தமான இ சேவை மையங்கள் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14வது விஷயம் கொரியர்ஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொரியர் கம்பெனிலாம் வந்து எப்போ இயங்கலாம் அப்படின்னு. 15வது வந்து ஒரு சில ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. யார் பற்றிலேருந்து ஃப்ளம்மர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக் அண்ட் கார்பெண்டர், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்குலாம் வந்து எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வந்து இவங்களாம் வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா வந்து ஒன்று கம்பெனிக்கு போகணும், இல்லை ஒரு வீட்டில் போய் வேலை தான் செய்யணும். ஸோ அப்படி போய் செய்யும்போது இவங்க மூலிமா நோய் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பட் இவங்களுக்கு எந்த இதில் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லல. பட் இவங்களுக்குலாம் பர்மிஷன் இருக்குது தான் சொல்லியிருக்காங்க. அங்கே நான் அவங்க யார் யாரும் சொல்லிடுறேன். ஃப்ளம்மர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக் அண்ட் கார்பெண்டர்ஸ். 16வது விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு பொருளாதார முன்னிலை போய் இயங்கும் உற்பத்தி சொல்லி. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு சம்மந்தமாக எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து இயக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவுக்கு சம்மந்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த கம்பெனி மூலிமா வந்து அதிகமாக வெளியில் போயிட்டு வரது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இதுக்கு போயிட்டு வரவங்க வந்து அதாவது வந்து ஒர்க்குக்கு போய் யாராவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு உரிய பாதுகாப்போடு கூட்டிகிட்டு வரணும். அண்ட் அவங்க வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 14வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய செங்கல் சூளைகள் வந்து எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கிராமத்துக்குள்ள இருக்கனால எப்போ போல ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18வது விஷயம் வந்து கட்டுமான தொழிலாளர்கள், அதாவது வந்து பில்டிங் ஒர்க்ஸ் இந்த கட்டட வேலைக்கு வரவங்க அவங்கள பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வேலைக்கு போறீங்கன்னா வந்து எந்த பில்டிங்ல வேலை செய்யணும் அந்த பில்டிங்ல தங்கியிருந்து தான் வேலை செய்யணும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பில்டிங் போயிட்டு திரும்ப இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு பில்டிங் வேலை செய்யணும் நீங்க அங்கேயே தங்கியிருந்து எப்போ போல வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுலயுமே வந்து புதிய சேஃப்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19வது விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து 33% மட்டும் தான் இருக்கணும் அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து இயங்கலாம் பர்மிஷன் கொடுத்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்து இயக்க முடியுமோ அந்த அளவுக்கு இயக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஸ்டேட்டில் வந்து இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமாக ரன் ஆகணும் இந்த கம்பெனி வந்து இயங்கணும், ஏன்னா வந்து அப்போ தான் எங்களால் வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க அமைச்சர்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வந்து தாராளமாக அந்த கம்பெனி வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். பட் அதுக்கும் வந்து உரிய பாதுகாப்போட இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் வந்து என்ன ஒரு முடிவு வேணால் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்த கொடுக்காத விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து இதை தவிர வேறு அதுக்கு கொடுக்கலாம் கொடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது ஏற்கிறாங்க அப்படின்னா இது மூலியமாகவும் திரும்ப நோய் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா வந்து திரும்ப இதுவும் லாக்டவுன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து கம்பெனி இங்கே ரன் பண்ணுறீங்களா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் முடிஞ்சளவுக்கு ஃபுல் சேஃப்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லாக்டவுன் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல ரெண்டாவது விஷயம். ஸோ நம்ம பாதுகாப்புக்காகவாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி.